பட்ஜெட்டே 110 மில்லியன் தான். பட் இப்போதைக்கு 140 மில்லியன் அடிச்சிருக்கு அமெரிக்கால மட்டுமே. இன்னும் உலகம் ஃபுல்லும் ரிலீஸ் ஆகல. நான் முக்கியமா நம்ம இந்தியாவில நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, இந்தியாவில ரிலீஸ் ஆகல. அது மட்டும் இல்லாம இந்த முறை நம்ம வேணாம் ஃப்ரீ ஃபயரோட கொலாபரேஷனும் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், ஃப்ரீ ஃபயர் விளையாடுறவங்க எல்லாருக்குமே தெரியும். தெரியலனா நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ வேணாம் ஸ்கின் அப்படி அப்படின்னு தான் வரப்போது ஃப்ரீ ஃபயர்ல. ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் வேணாம் டூக்கு நிறைய ஹைப் ஏறும் நம்ம மக்கள் நிறைய. கண்டிப்பா இந்தியாவிலும் ஹிட் ஆகுதான் போது. 1 பில்லியன் அடிச்சிடும்னு எதிர்பார்க்கறாங்க, பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் பார்க்க வந்தா வாரத்துக்கு ஏதாச்சும் ஒரு அப்டேட்ஸ் வந்துருது. ஸோ அந்த மாதிரி இப்ப நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 மல்டிவர்ஸ் ஆஃப் த மேட்னஸோட பயங்கரமான ஒரு பிளாட் லீக் நடந்திருக்கு. அந்த பிளாட்லிங் படி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் நோவே ஹோம்ல கத்துக்கிட்ட வித்தியா தான் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் காமிக்க போறாரு அதுல. ஸோ அப்படின்னா ஸ்பைடர்மேன் நோவே ஹோம்ல அப்படி என்ன பெரிய வித்தை கத்துக்கிறாங்கிறது நம்ம பார்த்துதான் ஆகணும். அதுவும் மல்டிவர்ஸ் வித்தை கத்துக்கிறாரு, அதாவது மல்டிவர்ஸ் விட்டு இன்னொரு யூனிவர்ஸுக்கு போறது அப்படிங்கறது தான் கத்துக்கிறாரா. ஸோ அப்ப நம்ம ஸ்பைடர்மேன் நோவே ஹோம்ல நம்ம எக்கச்சக்க மல்டிவர்ஸ் சீன்ஸ் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணதான். பட் இதனா பண்ண போறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை தான் பண்ண போறாரு. எல்லா மல்டிவர்ஸ் விட்டு தாவி தாவி ஜம்ப் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் ட்ரெய்லர் அப்டேட் படி பார்த்தா அடுத்த மாசம் தான் வரப்போது. ட்ரெய்லர் கரெக்டா வரது, அது படம் வரத்துக்கு 1 மாசம் முன்னாடி கரெக்டா வருமா ட்ரெய்லர் ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர் தான் நம்ம 3 ஸ்பைடர்மேனுமே சண்டை போற மாதிரி காமிக்க போறாங்க கடைசி சீக்வன்ஸ்ல. சோ படம் வரத்துக்கும் 1 மாசம் முன்னாடி இந்த மாதிரி பண்ணாதான படத்துக்கான ஹைப் எக்கச்சக்கமா ஏறும். அந்த 1 மாசம் ஃபுல்லுமே படத்தை பத்தி தான் பேசுவாங்க. சோ அதுக்கு தான் நம்ம சோனி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. குட் பிளான், கீப் இட் அப் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ட்ரெய்லர் சீக்கிரமா வச்சுன்னா நமக்கு தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 ட்ரெய்லருமே நம்ம எதிர்பார்க்கலாமா? நவம்பர் 12 டிஸ்னி பிளஸ் டே அன்னைக்கு டிஸ்னி பிளஸ் டேல எக்கச்சக்க சீரீஸ் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. சோ அந்த சீரீஸோட சேர்ந்து இந்த ட்ரெய்லரும் வரும் அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்கு நம்புறதுங்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாம நம்ம சாங்ஷியோட ஸ்பின் ஆஃப் சீரீஸ் ஆன டென் ரிங்ஸும் அனௌன்ஸ் பண்ண போறாங்க 12ஆம் தேதி. ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சாங்ஷியோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 10 ரிங்ஸ் வில் ரிட்டர்ன். சோ 10 ரிங்ஸுக்கு தனியா ஒரு இது வரப்போது, சீரீஸ் வரப்போது. அது மட்டும் இல்லாம சாங்ஷியோட தங்கச்சி தான் அந்த 10 ரிங்ஸுக்கு இப்ப ஹெட்டா இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே ஹெட் ஆகும் ஆசை, பட் மேட்ரின் உடவே இல்ல, அந்த இடத்துக்கே வர விடல. சோ இப்ப ஹெட் ஆயிருக்காங்க, என்னென்ன பண்ண போறாங்களோ. அதுக்கப்புறம் நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்சி 3 படி பார்த்தோம். அந்த படத்துல எக்கச்சக்க பேர் சாக போறாங்கிறத முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிட்டா நம்ம ஜேம்ஸ் கன்னு. யாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட கடைசி மார்வல் ப்ராஜெக்ட், இதுக்கப்புறம் எந்த மார்வல் படமே டைரக்ட் பண்ண போறது இல்ல ஜேம்ஸ் கன். சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு கொண்டுட்டு போமேனு சொல்லிட்டு நிறைய பேரை கொல்ல போறாராம் கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்சில இருக்க மெம்பர்ஸ்ல. சோ இந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நம்ம நெபுலா ஆக்டரே எழுதிருக்காங்களா? சோ அந்த அளவுக்கு இருக்க போது கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்சி 3 சுகமா தான் இருக்க போது. சோ இப்ப நம்ம மார்வல முடிச்சுட்டு டிசி பக்கம் வந்துருவோம். டிசில என்ன அப்டேட்னு பாத்தீங்கன்னா நாங்க எப்ப அப்டேட்ஸ் தரப்போறோங்கிற அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. எந்த விதமான அப்டேட்ஸுமே இல்ல. எப்ப அப்டேட்ஸ் தரப்போறாங்கன்னா டிசி ஃபேண்டம் அப்ப ஆல்ரெடி சொல்லிட்டு அதுக்காக ட்ரெய்லர் விட்டுறாங்க, அதை பிரேக் டவுன் பண்ணி போட்டுருந்தேன். சோ ஒரு கடந்த 2 மாசமா குருவி கட்டுற கூடு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா செட்டு இருக்காங்க அப்டேட்ஸ். வெளியே எதுவுமே விடாம எல்லா அப்டேட்ஸுமே ஒரே நல்லா திறந்து விட போறாங்க, சூப்பரா இருக்க போது. அதுல எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அந்த பிளாஷோட ட்ரெய்லருக்கு தான். நானும் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வெனம் 2 டைரக்டர் ஆன ஆன்டி சர்க்கிஸ் அடுத்து 2022 வர போற பேட்மேன் படத்துல ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. சோ அந்த பேட்மேன்ல இவரும் ஒரு அங்கமாவே இருக்காருன்னு வச்சுப்போம். சோ அவர் இப்ப என்ன சொல்றாருனா பேட்மேன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கான், இது வரைக்கும் அந்த பேட்மேன் படத்துல இதுதான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு, மாஸ்டர் பீஸ்னு சொல்லியிருக்காரு. வெல் இது உண்மையா தெரியல, ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் பேட்மேன்லயே பெஸ்ட் படம் என்னது டார்க் நைட். நம்ம ஜோக்கர் வந்த படம் கிறிஸ்டோபர் நோலன் எடுத்தது. சோ அதுதான் பெஸ்ட்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் பார்த்து இருப்பீங்க. அதை விட பெஸ்டா இருக்கும்ங்கிறாரு. மேபி இந்த படத்தோட மார்க்கெட்டிங் தான் இப்படி ஒரு சொல்லியிருக்கணும், இல்லாட்டியே உண்மையிலே கூட இருக்கலாம். நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் டிசி அனிமேஷன் பக்கம் வந்தா மிக மிக முக்கியமான படமான இன்ஜஸ்டிஸ் அனிமேஷன் மூவி. சோ அது ரிலீஸ் ஆயிடுச்சு 2 நாள் முன்னாடி தான் ரிலீஸ் ஆயிடுச்சு, எனக்கு இப்பதான் தெரிஞ்சு.
நான் அந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான படம். வெறும் ஒரே ஒரு மணி நேரம் தான். அனிமேஷன் ஸ்டைலில் எவ்வளோ கதை சொல்ல முடியுமோ அவ்வளோ கதை சொல்லிட்டாங்க. ரீசெண்டாக இந்த ஜஸ்டிஸ் லீக் 2 ஸ்டோரி லைன் போட்டிருந்தால அந்த ஸ்டோரி லைன் மாதிரி தான் இதுவும், பட் கொஞ்சம் வித்தியாசமான இன்ஜஸ்டிஸ் ஸ்டோரி லைன். இதில் நம்ம சூப்பர்மேன் தான் வில்லன், அந்த மாதிரி எக்கச்சக்க கேரக்டர்ஸ் இன்வால்வ் இருக்காங்க, பேட்மேனு வண்டர் உமனு. பட் தமிழ் டப்பு வராது, வரவும் போகிறதில்ல, வந்திருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது இப்படி ஒரு இது இருக்குது தெரியல. ஸோ அந்த காரணத்தினால தான் சரி ரைட்டு இவ்வளோ தான் டிசி அப்டேட்ஸுமே. நம்ம டிசி அப்டேட்ஸுமே மூடிட்டு ஹாலிவுட் பக்கம் போயிடுவோமா. ஃபர்ஸ்ட் ஒருத்தனே இதை சொல்லிடுறேன், மணி ஹேஸ்ட்டுக்கு புதுசாக ஒரு கிளிப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிளிப் ரிலீஸ் பண்ணது நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் ஒரு லைவ் ஷோவில் டப்பு டப்புன்னு ஒரே ஒரு சீக்வன்ஸில் இந்த கிளிப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நிறைய பேருக்கு தெரியல. நம்ம தமிழ்நாட்டில் சுத்தமாக தெரியலன்னு சொன்னோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ரிலீஸ் ஆகிருக்கிற கிளிப்பு இதை பற்றி நான் மட்டும்தான் வீடியோ போட்டிருக்கேன், வேறு யாருமே வீடியோ போடல. உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா வேணா போய் இப்ப கூட நெட்ல செக் பண்ணி பாருங்க. யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க மணியேஸ்ட் வால்யூம் 5ஓட சீசன் 5ஓட லேட்டஸ்ட்க்கு பிரேக் டவுன் போடுங்க. என்னோட வீடியோ வந்து தான் வந்துருக்கும். சோ அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு யாருக்குமே தெரியாம. சோ முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அந்த கிளிப்பில் முக்கியமான விஷயத்தை வேற காமிச்சிருக்காங்க. ப்ரொஃபஸர் எங்கே இருக்காரு அப்படிங்கிறது காமிச்சிருக்காங்க. அலிஷியாவையும் காமிச்சிருக்காங்க. அவங்க தப்பிச்சு போகிறதையும் காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஃபுல்லாக உட்காந்து டீட்டெயிலாக பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு தெரியட்டும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியவே இல்லை அந்த வீடியோவே ஒரு 200 வியூஸ் தான் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸ் அஃபிஷியலாக அவங்களோட யூடியூப் சைட்லையுமே அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க, ரிலீஸும் பண்ண மாட்டாங்க. ரைட்டு, நீங்கள் ஷேர் பண்ணால் இன்னும் நிறைய பேருக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம நோ டைம் டு டை ஜேம்ஸ் பாண்டோட கடைசி படம் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துட்டுருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஜேம்ஸ் பாண்டுக்கு கடைசி படமாக இருக்கனால இந்த ஆக்டருக்கு ஜேம்ஸ் இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு, செம்மையா சென்ட் ஆஃப் கொடுத்துட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டு தியேட்டர்லாம் இப்ப கூட ஓடிட்டு தான் இருக்கு, பிளே ஆகிட்டு தான் இருக்கு. டைம் இருந்துச்சா கண்டிப்பா பாக்குற படமா. சோ நீங்களும் டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா போய் பார்க்கலாம். வெல் அதுக்கப்புறம் குவயட் பிளேஸ். ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு, செம்ம ஹிட்டு, நம்ம தமிழ்நாட்டிலேயே பயங்கரமான ஹிட்டு. அந்த படத்தோட செகண்ட் பார்ட் இந்த வருஷத்தோட தொடக்கத்திலே ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் அப்போதைக்கு இங்கிலீஷில் ரிலீஸ் ஆகலை, சரி தமிழில் ரிலீஸ் ஆகலை, இங்கிலீஷில் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் திருப்பி திருப்பியே சொல்கிறேன். சரி, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ் ரிலீஸ் பண்ணுறாங்க குவயட் பிளேஸை. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு. அதனால அவங்க படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் இருந்தாலும் திருப்பி தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணுறாங்க, தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. எப்பா டிஸ்னி குவயட் பிளேஸுக்கு தமிழ் டப் வர வச்சேன்னு சொல்லி யாரும் வீடியோ கூட போடலாம். பட் இருந்தாலும் அவங்க தெரிஞ்சுட்டு வீடியோ போடாது, தமிழ் டப் பண்ணி தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் வாட் இஃப்க்கு எக்கச்சக்க யூடியூபர்ஸ் தமிழ் டப் பண்ணுங்க சொல்லி வீடியோ போட்டாங்க, என்னையும் முதக்கொண்டு. அப்படி இருந்தும் டிஸ்னி பண்ணலை. இதெல்லாம் பார்த்து கற்றுக்கோங்கப்பா டிஸ்னி அப்படின்னு தான் சொல்லணும். ரைட்டு, வாட் இஃப் தமிழ் டப் கனவோட கனவாக போயிடுச்சு, இதுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. இங்கிலீஷில் ஒன்றி தான் பார்க்க முடியும். வேணா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னு பாருங்கள், லைட்டாக புரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா. அதுக்கப்புறம் ரெசிடென்ட் ஈவில் அதோட ரீபூட் படமான சோனி எடுக்கிற படமான அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, அதாவது ட்ரெய்லர் ரிலீஸ் இருக்குது. இந்த படம் தமிழ் டப்லையும் வரப்போகுது, ஏன்னா தமிழ் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோனினா தமிழ் டப்புலனா குறை வைக்க மாட்டாங்க டிஸ்னி மாதிரினா. ஸோ இந்த படம் அடுத்த மாதம் நவம்பர் 24 தமிழ்லையும் நம்ம பார்க்க போகிறோம், தியேட்டர்லையும் பார்க்கலாம். உங்களுக்கு ஜோம்பி அப்பாகலிப்ஸ்னா பிடிக்குமா, கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்க. மார்வல் ஜோம்பிஸ் மாதிரியே இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சூப்பராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கேம் ஆஃப் டோன்ஸோட இன்னொரு ஸ்பின் ஆஃப் சீரீஸான டிராகன் ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸ் அந்த சீரீஸோட ட்ரெய்லர்ஸ் இருக்கு. அந்த சீரீஸ் நவம்பர் அதாவது ஜனவரி 1 ஆகுது அடுத்த மாதம், அடுத்த வருஷம். அதுக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க, அந்த ட்ரெய்லர்லேயே நான் பிரேக் டவுன் பண்ணி பாடுறேன். அந்தளவுக்கு அதுலேயுமே ஒன்றும் சொல்லலை, அதில் இருக்க கேரக்டர் சவுண்டே லைட்டாக ஒரு செகண்ட் காமிச்சிட்டு எடுத்திருக்காங்க, மற்றபடி எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் அந்த சீரிஸ் வரப்போதுங்கிறத நான் ரிமைண்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கடைசி நியூஸ் என்ன பார்க்கப்போனா ஃப்ரீ கை இங்கிலீஷில் தான் வந்துருந்துச்சு, 2 முன்னாடி ஆகஸ்ட்லேயே சனிச்சு. ஸோ இங்கிலீஷே படுத்தரமாக இருந்துச்சு. ஸோ டிஸ்னி இதில் குறை வைக்கல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15 நம்ம ஃப்ரீ காயை தமிழில் டிஸ்னி ப்ளஸில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ரூல் நியூஸ் வந்திருக்கு. அது உண்மையான நியூஸ் தான், அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ கண்டிப்பாக பார்க்க போகிறோம். டைம் இருந்துச்சா நீங்களும் கண்டிப்பாக அந்த படத்தை செக் பண்ணி பார்க்கணும். முக்கியமாக நீங்கள் ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி கேம்ஸ் தான் விளாடுறீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், பயங்கரமான கேம் பேசுகிற மூவி. சரி, இதோட இந்த வாரத்துக்கான அப்டேட்ஸ் முடிஞ்சிச்சு. இந்த அப்டேட்ஸில் எந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் புதுசாக வந்தாங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சீ நெக்ஸ்ட் வீடியோ, சைனிங் ஆஃப், பை பை.